அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். சமூக அறிவியல்ல அலகு 3 குழந்தைகளின் பாதுகாப்பு பகுதி 2 நடத்த போறேன். இப்ப பகுதி 2ல என்ன தெரிஞ்சிக்க போறீங்கன்னா, குழந்தைகளுடைய பாதுகாப்பு பத்தி தெரிஞ்சிக்க போறோம். பாதுகாப்பான தொடுதலுக்கும் பாதுகாப்பற்ற தொடுதலுக்கும் இடையேயான வேறுபாடு தெரிஞ்சிக்க போறோம். இப்ப பாடத்துக்கு போலாமா? பாருங்க, தந்தை நம்மிடம் குழந்தைகளை ஆதரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உதவி மையங்கள் மற்றும் சட்டங்கள் உள்ளன. ஆனால் குழந்தைகளுக்கு எவ்வாறு பாதுகாப்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதை கற்பிப்பது மிகவும் முக்கியமாகும். மேலும் அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்து கொள்வதும் அவசியமாகும். அவங்க அப்பா சொல்றாரு, குழந்தைகளை ஆதரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் உதவி மையங்களும் சட்டங்களும் இருக்கு. ஆனா இந்த குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பாக விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் தெரிஞ்சிக்கிறது சொல்லித்தரது மிகவும் முக்கியம். அது மட்டும் இல்ல, அவர்களை சுத்தி என்ன நடக்குது என்பதை குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கொள்வதும் அவசியம்னு சொல்றாரு. அப்ப என்ன இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு, குழந்தைகளுக்கு எப்படி பாதுகாப்பாக விழிப்புணர்வுடன் இருக்கணும்னோ, அவங்கள சுத்தி என்ன நடக்கிறது என்பதை வந்து குழந்தைகள் வந்து தெரிஞ்சுக்கிறதும் அவசியம்னு சொன்னாரு. செயல்பாடு போலாமா? இதுல பாருங்க, எது பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதல். குழந்தை வந்து அம்மாவை வந்து அரவணைச்சிட்டு இருக்கு, இது பாதுகாப்பான தொடுதல். ஒரு ஆள் பாரு, அந்த குழந்தைகள் கையை பிடிச்சிட்டு இருக்கிறான் பாத்தியா, இது பாதுகாப்பற்ற தொடுதல். மகன், ஓ தெரிந்து கொள்வது நல்லது. ஆமாப்பா, இத பத்தி தெரிஞ்சுக்கிறது நல்லது. மகள், அப்பா என்ன கற்பிக்க போகிறீர்கள்? அப்பா இப்ப என்னப்பா சொல்லி தரப்போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு கேட்டா. தந்தை பாதுகாப்பான தொடுதல் மற்றும் பாதுகாப்பற்ற தொடுதல் பற்றி கற்பிக்க போகிறேன். இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாதுகாப்பான தொடுதல், பாதுகாப்பற்ற தொடுதலை பத்தி நான் சொல்லி தரப்போறேம்மா அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாரு. மகன், இதை பற்றி மேலும் கூறுங்கள். அப்பா இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குப்பா, நிறைய சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி மகன் சொன்னான். தந்தை, குடும்ப நபர்கள் கட்டி தழுவுதல் அல்லது உங்கள் நண்பர்களுடன் கைகோத்தல் போன்றவை பாதுகாப்பான தொடுதல் ஆகும். நம்ம குடும்பத்தில் உள்ள தெரிஞ்சவங்க கட்டி நம்மளை கட்டிக்கிட்டாங்களோ அல்லது உங்க நண்பர்கள் வந்து கைகோத்தாலோ அது வந்து பாதுகாப்பான தொடுதல்ப்பா. உங்களுக்கே அது தெரியும், நம்ம வீட்டில் யாராவது நம்ம வீட்டில் உறவினர்கள்லாம் வந்து கட்டி தழுவினாலோ உங்க நண்பர்கள் வந்து கை கோத்தினாலோ அது வந்து பாதுகாப்பான தொடுதல்னு அவங்க அப்பா சொன்னாரு. மகள், பாதுகாப்பற்ற தொடுதல் என்றால் என்ன அப்பா? அப்பா பாதுகாப்பான தொடுதலை பத்தி சொன்னீங்க, இப்ப பாதுகாப்பற்ற தொடுதல்னா என்னப்பான்னு சொல்லி மக அந்த பொண்ணு கேட்டா. தந்தை, யாரேனும் ஒருவர் உங்கள் மார்பிலோ தொடைகளுக்கு இடையிலோ அல்லது உதடுகளையோ தொடும்போது அல்லது அவற்றை தொடும்படி கேட்கும் போது அது பாதுகாப்பற்ற தொடுதல் பாதுகாப்பற்ற தொடுதல் ஆகும். யாரோ உங்ககிட்ட உங்க மார்பு கிட்டயோ இல்லைன்னா தொடைகளுக்கு இடையேயான அந்த பகுதியையோ அல்லது உதடுகளையோ தொட்டாங்களோ அல்லது அவங்களோட மார்பிலேயோ அவங்க தொடைகளுக்கு இடையேயான பகுதியையோ அல்லது உதரையோ தொட சொன்னாங்கன்னா, அவங்க தொடும்படி கேட்டாங்கன்னா அது பாதுகாப்பற்ற தொடுதல் ஆகும். இதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அப்பா சொன்னாரு. மகன், நான் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவரிடம் செல்லும் போது அவர் என்னை சோதனை செய்கிறாரே, அப்போது என்ன செய்வது? அப்பா எனக்கு காய்ச்சல்னு சொல்லி நான் டாக்டர்கிட்ட போறதானப்பா, அவர் என்ன சோதனை செய்கிறாரே, அப்ப அப்ப நான் என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி மகன் கேட்கிறான். அதுக்கு தந்தை, இது ஒரு நல்ல கேள்வி மகனே, நீ கேட்டது ஒரு நல்ல கேள்விப்பா. பெற்றோர்கள் முன்னிலையில் மருத்துவர்கள் உங்களை பரிசோதிப்பது பாதுகாப்பான தொடுதல் ஆகும். நீங்க காய்ச்சல் சொல்லி போறீங்க, யார் அழைச்சிட்டு போவாங்க? நானோ இல்லது அம்மா தானே அழைச்சிட்டு போறோம். அப்ப அழைச்சிட்டு போகும்போது எங்க முன்னாடிதான் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மருத்துவர் வந்து டாக்டர் வந்து பரிசோதிப்பாருங்க, எல்லா இடத்துலையும் தொட்டு பார்ப்பாங்க. இது வந்து பாதுகாப்பான தொடுதல். அப்பதானே அவங்களுக்கு வந்து உடம்புல என்ன உடம்பு நோய் ஏற்பட்டிருக்குன்னு தெரியும் தானே. அப்ப என் முன்னாடியோ இல்லதான் அம்மா முன்னாடியோ அவங்க வந்து மருத்துவர்கள் பரிசோதிச்சாங்கன்னா அது பாதுகாப்பான தொடுதல் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாரு. மகள், சரி அப்பா. பொண்ணு என்ன சொன்னா? சரிப்பா அப்படின்னு சொன்னா. தந்தை, யாரேனும் ஒருவர் உங்களுக்கு பாதுகாப்பற்ற தொடுதலை அளித்து அதை ரகசியமாக வைத்திருக்கும்படி உங்களை பயமுறுத்தலாம். இப்ப நான் சொன்னேன் பாத்தியா, இந்த மேல் சொன்ன உறுப்புகள்ல வந்து
உங்களை அதை தொட்டுட்டாங்கன்னா உங்களை வந்து மிரட்டுவாங்க, ரகசியமா வச்சிருக்கும்படி உங்களை பயமுறுத்துவாங்க. மேலும் அவர் உங்களுக்கு பரிசுகளை கொடுக்கலாம், நீ சொல்லாதப்பாவா வெளியில அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்க தானே அதனால நிறைய பரிசை கூட கொடுக்கலாம். இதனால் நீங்கள் யாரிடமும் தெரிவிக்காமல் இருப்பீர்கள். அதுக்கு பயந்துட்டு என்ன மிரட்டினாங்களோ இல்ல பரிசு கொடுத்ததுனால யார்கிட்டயும் நீங்க சொல்லாம கூட இருப்பீங்க. ஆனால் செல்லமே, அதை பற்றி நீங்கள் எப்போதும் எனக்கு அல்லது உங்கள் தாய்க்கு தெரிவிக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். இப்ப நான் பாதுகாப்பற்ற தோட்டம் சொன்னா இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா செல்லமா அதை நீங்க வந்து மறைக்காம எப்போதும் எனக்கு அல்லது உங்க அம்மாவுக்கு சொல்லணும், அதை வந்து நினைவுல வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு அப்பா அழகா சொன்னாரு. அறிந்து கொள்வோம், இந்திய தண்டனை சட்டம் 1860 குழந்தைகளை கடத்தும் நபர்களை தண்டிக்கிறது. இந்திய தண்டனை சட்டம் 1860 இருக்கு, அது வந்து இந்த குழந்தைகள் எல்லாம் கடத்துறாங்க பத்தியா, அவங்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் அது. குழந்தை திருமண தடை சட்டம் குழந்தை திருமணங்களை தடை செய்கிறது. இந்த குழந்தை திருமண தடை சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அது இந்த சின்ன வயசுலயே வந்து என்ன பண்றாங்க, குழந்தைங்களை வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க தானே, அதை வந்து தடை செய்யக்கூடிய சட்டத்தினோட பேர் வந்து குழந்தை திருமண தடை சட்டம்னு பேரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கையை வரைவு செய்துள்ளது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு தொடர்பான தேசிய கொள்கையை வந்து எது வேறு வரைவு செஞ்சிருக்குன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் அவங்க வந்து தேசிய கொள்கையை வந்து வரைவு செஞ்சிருக்காங்க. இது அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்பான சூழல் பெறுவதை குறிக்கோளாக கொண்டுள்ளது. இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இந்த எல்லா குழந்தைகளும் பாதுகாப்பான சூழலை பெறணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கமாகவே வச்சிருக்காங்க. நல்லா கவனி, எல்லா குழந்தைகளும் பாதுகாப்பான சூழல்ல இருக்கணும்ன்றதுதான் இவங்களுடைய நோக்கம். தந்தை, உங்களுக்கு நன்கு தெரிந்த நபர் அல்லது குடும்பத்தில் உள்ள யாரேனும் ஒருவர் உங்கள் உடலின் ஒரு தனிப்பட்ட பகுதியை தொட்டால் நீங்கள் மற்றொரு குடும்ப உறுப்பினரிடமோ அல்லது உங்கள் ஆசிரியரிடமோ தெரிவிக்க வேண்டும். உங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களே அல்லது உங்க குடும்பத்துல வேறு யாராவது உறவு இருக்காங்கன்னு வச்சுக்கோ, அவங்க வந்து நான் சொன்னா இந்த பாதுகாப்பற்ற தொடுதல் உங்க உடல்ல வந்து ஒரு தனிப்பட்ட பகுதியை தொட்டுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே அதை ரகசியமா வச்சு கூடாது. நீங்க உங்க வீட்டுல வேற யாராவது மற்றொரு குடும்ப உறுப்பினர்கிட்டயோ அல்லது உங்க ஆசிரியர் இருக்காங்க தானே அவங்க கிட்டயோ போய் இத மாதிரி என்னை தொட்டாங்க, என்னை இவங்க தொட்டாங்கன்னு சொல்லி பயப்படாம சொல்லுங்க, கண்டிப்பா இதை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் சொன்னாரு. மகன் மற்றும் மகள், நிச்சயமாக அப்பா இது போன்று ஏதாவது நடந்தால் நாங்கள் நிச்சயமாக தெரிவிப்போம். கண்டிப்பா அப்பா, இது மாதிரி எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க மறைக்காம எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா நான் ஆசிரியர்கிட்டயே சொல்லுவோம். இது குறித்து எங்களுடன் பேசியதற்கு நன்றி அப்பா. இந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்ககிட்ட பேசியதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அந்த மகனும் மகளும் அப்பாவுக்கு நன்றி சொல்றாங்க. தந்தை, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம், எனக்கு நன்றிலாம் நீங்க சொல்லாதீங்கப்பா. ஏனெனில் இந்த விஷயங்களை பற்றி குழந்தைகளுடன் பேசுவது ஒவ்வொரு பெற்றோரின் மற்றும் ஆசிரியர்களின் கடமையாகும். இப்ப நான் சொன்ன பத்தி மேல ஒவ்வொரு விஷயங்களும் அத அந்த விஷயத்தை பத்தி குழந்தைகிட்ட பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் பேசணும், பெற்றோரும் பேசணும் ஆசிரியர்களும் பேசணும், அது அவர்களுடைய கடமை. இது அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க உதவும். இது வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்பாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைங்க கிட்ட சொன்னாரு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், ஆசிரியர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பத்தி விஷயத்தை வந்து குழந்தைங்க கிட்ட மறைக்காம பேசுங்க, அது நம்ம எல்லோருடைய கடமையும் ஆகும். மேல் பார்வையில் பாருங்க, சிறார் உதவி மையம் உதவி மற்றும் பாதுகாப்பு தேவைப்படும் குழந்தைகளுக்கு உதவுது. சிறார் உதவி மைய எண் வந்து 1996 ஒரு திட்டமாக நிறுவனாங்க. தொழிலாளர்களாக பணிபுரியும் 18 உள்ள குழந்தைகள்லாம் வந்து சிறார் உதவி மையத்தை வந்து அவங்களுக்கு உதவி செய்யுது. குடும்ப நபர்கள் வந்து கட்டி தழுவுறதோ அல்லது நண்பர்களுடன் கைகோத்தல் இதெல்லாம் வந்து பாதுகாப்பான தொடுதல். மார்பிலோ தொடைகளுக்கு இடையிலோ அல்லது உதடுகளையோ யாரேனும் ஒருவர் தொட்டால் அது பாதுகாப்பற்ற தொடுதல்.
இப்ப இது என்னன்னு தெரிஞ்சிட்டீங்களா? குழந்தைகள் பாதுகாப்புல இது முக்கியமான கருத்துகள். இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். நன்றி.